பல காரணங்களை முன்னிட்டு ஆப்ஸை மறைத்து வைக்க வேண்டியிருக்கலாம். எந்த ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போனிலும் தனி உரிமையை உறுதி செய்வதற்காக செயலிகளை மறைத்து வைக்கும் வசதியும் உள்ளது. இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பணம் செலுத்தும் ஆப்ஸை குழந்தைகள் பயன்படுத்துவாறு வைத்திருப்பது முதல் அந்நியர்கள் மொபைல் போனை நோட்டம் விடுவது வரை பல காரணங்களை முன்னிட்டு மொபைல் ஆப்ஸை மறைத்து வைக்க வேண்டியிருக்கலாம். எந்த ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போனிலும் பிரைவசியை உறுதி செய்வதற்காக செயலிகளை மறைத்து வைக்க வழிகளும் உள்ளன. அது மட்டுமல்லாது பெரும்பாலான ஆண்ட்ராய்டு போன்கள் மற்றும் டேப்லெட்களில் அப்ளிகேஷன்களை மறைப்பதற்கான வசதிகளும் இருக்கின்றன. சாம்சங், போக்கோ, ரியல்மி அல்லது எம்ஐ போன்களில் இந்த அப்ளிகேஷன் லான்ச்சர் செட்டிங்கில் இருக்கிறது. ரியல்மி, ஓப்போ மற்றும் ஒன் பிளஸ் போன்களில் இந்த வசதி டயலர் என்ற பெயரிலும் உள்ளது. அது மட்டுமல்லாது ஆப்ஸை மறைப்பதற்கு விருப்பமில்லை என்றால் நோவோ, எஃபெக்ஸ் மற்றும் மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் போன்ற பிரபலமான லான்ச்சர்களை நிறுவி முகப்பு திரை மற்றும் ஆப் டிராயரில் இருந்து குறிப்பிட்ட செயலிகளை மறைக்கலாம் அல்லது மறைக்காமல் ஆப் ஐக்கானையும் பெயரையுமே மட்டும் கூட மாற்றம் செய்யலாம். மொபைல் அப்ளிகேஷன்கள் குறைவாக காட்டும் விதமாக மாற்ற மற்றொரு வழி சில அப்ளிகேஷன்களை தனியாக ஃபோல்டருக்கும் மாற்றலாம். நோவோ என்ற பெரும்பாலான லான்ச்சர்களில் இந்த வசதி இருக்கிறது. இது பிரைவசிக்கு உத்தரவாதம் கொடுக்காது என்றாலும் ஆப்ஸை சற்று குறைவாக காட்ட எளிதான வழிகளில் ஒன்றாகும். அது மட்டுமல்லாது மொபைல் ஆப்ஸை மறைத்து வைக்க கூகுள் பிளே ஸ்டோரில் பல செயலிகளும் உள்ளன. இந்த ஆப்ஸ் பெரும்பாலும் இலவசமாக இருக்கும். இவற்றை பயன்படுத்தி எந்த அப்ளிகேஷனையும் ஒழித்து வைக்கலாம். இவற்றில் கைரேகை, பாஸ்வேர்டு, பேட்டன் அல்லது பின் மூலம் லாக்கும் செய்ய பாதுகாப்பு அம்சமும் இருக்கும். அது மட்டுமல்லாது கம்ப்யூட்டர்களைப் போலவே பெரும்பாலான ஆண்ட்ராய்டு மொபைல்களில் யூசர் ப்ரொஃபைல்களை உருவாக்கும் ஆப்ஷனும் உள்ளது. இதை பயன்படுத்தி பல ப்ரொஃபைல்களை உருவாக்கலாம். ஒவ்வொரு ப்ரொஃபைலிலும் ஒவ்வொரு விதமான செட்டிங்ஸை வைத்துக் கொள்ளலாம். பல மொபைல்களில் மல்டி யூசர்ஸ் என்ற பெயரில் இந்த வசதி இருக்கிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.